நாம் யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் பார்க்காதவங்க, அந்த மெசேஜை கேட்காதவங்க, கேட்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், பார்த்து பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41:56. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவர கொடிதாயிற்று. இப்போ தேசமெங்கும் பஞ்சம் மிகவும் கொடிதாயிற்று. இதனால யோசேப்பு தானியங்களை சேகரித்து வைத்திருந்த களஞ்சியங்களை திறந்து எகிப்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த தானியங்களை விற்றான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் அந்த தானியங்களை எல்லாருக்கும் சும்மா கொடுக்கல, இந்தாங்க இலவசமா எடுத்துட்டு போங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு இவ்வளவு தானியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இலவசமாக அந்த தானியங்களை கொடுக்கவில்லை. அவங்களுக்கு அவங்க என்ன பொருள் கொடுக்குறாங்களோ, எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ, என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற போல அவன் தானியங்களை அவங்களுக்கு நிறுத்து கொடுக்குறான். அவங்க கொடுக்குற பொருளுக்கும் பணத்துக்கும் ஏற்றால் போலதான் தானியங்கள் கொடுக்கப்படுகிறது. அதிகமாகவோ குறைச்சலாகவோ இல்லை, அவங்க எது எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு அவன் கொடுக்குறான். அவ்வளவுக்கும் அவன் பணம் வாங்கி கொண்டுதான் கொடுக்குறான். இது எனக்கு அநியாயமா இருக்குது. அவங்க தானியங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கே கொடுக்க பணமா, இலவசமா கொடுக்க வேண்டியது தானே, ஏன் யோசிப்ப இலவசமா கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். ஆனா அவங்க நிலத்துல விளைந்த தானியங்கள் தானே என்று நாம சொன்னா கூட, அந்த தானியங்களை எல்லாம் மக்களிடம் இருந்து வாங்கி இத்தனை ஆண்டு காலமாக களஞ்சியங்களில் சேர்த்து பாதுகாத்து வைத்தது யாரு? யோசேப்பு. அப்படி சேகரித்து வைப்பது என்பது ஒரு லேசான காரியமே அல்ல, அது ஒரு பெரிய காரியம். இதற்காக எவ்வளவு பேர் வேலை செய்திருப்பார்கள், அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும். களஞ்சியம் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல இல்ல, எகிப்து தேசத்துல எத்தனை பட்டணங்கள் இருந்ததோ அங்கே அத்தனை பட்டணங்களிலும் ஒவ்வொரு களஞ்சியங்களை ஏற்படுத்தி அந்த களஞ்சியங்களில மக்களிடம் இருந்து வாங்கிய தானியங்களை அந்தந்த இடத்திலேயே சேர்த்து வைக்கிறான். ஒரே களஞ்சியத்துல இது சேர்த்து வைக்கப்படவில்லை, எல்லா பட்டணங்களிலும், எகிப்து தேசத்துல உள்ள எத்தனை பட்டணங்கள் இருந்ததோ எல்லா இடத்திலும் களஞ்சியங்கள் இருந்தது. அந்த களஞ்சியங்களில் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. எல்லா தானியங்களையும் ஒரே குடோர்ல நம்ம வைக்க முடியாது. அதனால மக்கள் கொண்டு வந்து தருகிற தானியங்களை தனித்தனியாக அதினதின் களஞ்சியங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது என்ன கோதுமையா, இது அந்த வண்டியில ஏத்து, இது என்ன அரிசியா, இதோ இங்க நிக்குது வேற இந்த வண்டியில ஏத்து, இது என்ன பருப்பா, இதுக்கு இன்னொரு வண்டி இருக்கு அந்த வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு வண்டியை ஏற்படுத்தி, ஒவ்வொரு குடோனை ஏற்படுத்தி, வெவ்வேறு இடங்களில் எடுத்துன்னு போய் சேகரித்து, இப்படி பல வேலைகளை மக்கள் இடத்துல இருந்து வாங்கணும், அதை எடுத்துன்னு போய் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து போய் சேர்க்கணும், அந்த இடத்துல சேர்த்தா மட்டும் போதாது, அங்க இறக்கி குடோன்ல எடுத்து போய் அடுக்கி வைக்கணும், எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு கொண்டு வந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மூட்டை இருக்கு, இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் செய்யறது என்பது சாதாரண காரியம் அல்ல, ஒரு பெரிய காரியம். இதெல்லாம் ஒரு பெரிய டீம் ஏற்படுத்தி தான் செஞ்சிருப்பாங்க. இப்படி இவ்வளவு பெரிய வேலை இந்த 7 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் யாரும் செலவு பண்ணல, பொதுமக்கள் யாரும் எந்த செலவும் பண்ணல, எல்லா செலவும் பார்வோனுடையது. மக்கள் அவர்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை கொடுத்தார்கள், அவ்வளவுதான். அதற்காக அவங்க அதை சேகரித்து வைப்பதற்காக எந்த செலவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 7 வருட காலமாக இவ்வளவு பெரிய வேலைகளை, திட்டங்களை செய்து தானியங்களை சேகரித்து வைத்ததால மட்டும்தான் அன்றைக்கு ஜனங்கள் பார்வோனை நோக்கி ஓடினார்கள், பார்வோனை நோக்கி ஓலமிடுகிறார்கள். இன்றைக்கு பஞ்சம் கூடிதாயிற்றே, எங்க வீட்டில் எங்களுக்கு தானியம் இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று பார்வோன் இடத்தில் போய் ஓலமிடுகிறார்கள். அதனாலதான் பார்வோன் தைரியமா யோசிப்பின் இடத்தில் போய் கேளுங்கள் என்று கூறுகிறான். அவன் என்ன சொல்லலை, கொஞ்சம் இருங்க யோசிப்பு வரட்டும், நாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 7 வருடத்துக்கு முன்பாக அவனை அதிபதியாக நிறுத்தும் போது நான் என்ன சொல்லணும் அதே தான் இப்போவும் சொல்கிறேன். அன்னைக்கு அவன் பேச்சுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நீங்கள் செய்யணும்னு சொன்னேன். இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். போய் யோசிப்பின் இடத்துக்கு கேளுங்க, அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் கிளம்பிடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா பார்வோன் மட்டும் என்ன பண்ண முடியும்? இப்ப மக்கள்லாம் வந்து பார்வோன் இடத்துல குக்கர் இல்லாங்கன்னா பார்வோனால என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல முடியும்? அவனிடத்துல தானியங்கள் இருக்காது, அவனிடத்துல எந்த சேவிங்ஸும் இருக்காது, அவன் எப்படி மக்களுக்கு கொடுக்க முடியும், எவ்வளவு நாள் கொடுக்க முடியும்? அப்படியே மிஞ்சி மிஞ்சி போய் பார்வோன் தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தா கூட ஒரு வருட காலம் வேணா அவன் போஷித்திருக்கலாம், ஆனா ஒரு 7 வருட காலம் அவனால போஷித்திருக்க முடியுமா? நிச்சயமா பார்வோனால அது முடியாது. கர்த்தர் இதை செய்யலைன்னா அன்றைக்கு எகிப்து தேசமே அழிந்து போயிருக்கும். எகிப்து தேசம் மட்டும்னு சொல்ல முடியாது, சகல தேசங்களிலும் இந்த பஞ்சம் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகல தேசமும் அழிந்து போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 7 வருட பஞ்சம் என்பது ரொம்ப நீண்ட கால பஞ்சமா இருக்கிறது. 7 வருடம்ன்றது அதிகமா இல்லாம இருக்கலாம், ஆனா பஞ்சத்துல வாழறது அப்படின்னா அது ரொம்ப நீண்ட காலமா தான் இருக்கும் இல்லையா. 1 வருட பஞ்சம், 2 வருட பஞ்சமே சமாளிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 7 வருடம் பஞ்சம்லாம் வந்து ரொம்பவும் அதிகமான பஞ்சம், அது ரொம்ப கடினமான காரியம். அந்த கடினமான நேரத்துல தேவன் தம்முடைய பெரிதான கிருபையை இந்த உலகத்திற்கு செய்திருக்கிறார். அந்த சொப்பனத்தை கொடுத்ததின் மூலம் தேவன் ஒரு பெரிய கிருபையை மனிதர்கள் மீது காட்டியிருக்கிறார்.
இதிலிருந்து அவருடைய அன்பு நமக்கு விளங்கும். அந்த சொப்பனத்தின் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை, இந்த பெரிய தேசத்தை, இந்த உலகத்தின் மக்களை அவர் காத்தார். பஞ்சத்துல எவ்வளவு பேர் மறித்து கூட போயிருக்கலாம், அதை பத்தி தான் இங்க சொல்லப்படல. ஆனா எவ்வளவு பேர் காக்கப்பட்டாங்க அதை பத்தி நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல தேவனுடைய கிருபை எப்படி விளங்குகிறது, தேவனுடைய அன்பு எப்படி தெரிகிறது என்று நம்ம புசித்து பார்க்க முடியும். எவ்வளவு பேர் போஷிக்கப்பட்டாங்க, சகல தேசங்களிலும் இருந்து வந்து எகிப்திலே தானியத்தை வாங்கி கொண்டு போகிறார்கள். அவ்வளவு களஞ்சியங்களை யோசேப்பு சேகரித்து வைத்திருந்தான். இப்ப புரியுதா, யோசேப்பு ஏன் வந்து தானியங்களை இலவசமா கொடுக்கவில்லை என்று? இலவசமா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பில்லை. அவன் அன்றைக்கு தானியங்களை இலவசமா கொடுத்திருந்தா அந்த ஜனங்களுக்கு பஞ்சத்தின் கொடுமையும் தானியத்தின் மதிப்பும் தெரியாமல் அதை வீணடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவங்க தானியங்களை எல்லாம் பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து வாங்கும் பொழுதுதான் அதை அவ்வளவு எளிதில் வீண் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் பஞ்சத்தால் பொருளாதாரமும் கொஞ்சம் சரிந்துதான் போயிருக்கும். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் யாராலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் கூட உயரவே முடியாது. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணிதான் சிக்கனமா தான் செலவு பண்ணணும். இலவசமா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பே இல்லைங்க. கர்த்தரே வேதத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். வாசிப்போமா, மத்தேயு 10:7-8 ஆகிய வசனங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இங்க பரலோக ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இதை நீங்களும் இலவசமாய் கொடுங்கள் என்று இங்க இயேசு கிறிஸ்து கூறுகிறார். சிலர் உங்ககிட்ட வந்து உனக்கு பிசாசு துரத்த வேண்டுமா, பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுபட வேண்டுமா, இவ்வளவு காணிக்க ஆகும் அப்படின்னா யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா நம்பாதீங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த இடத்துல இவ்வளவு நேரம் பேசணுமா, அதுக்கு இவ்வளவு காணிக்க அப்படின்னு சொன்னா அது வேண்டாம். உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது, இவ்வளவு செலவாகும், இவ்வளவு ஆகும், இவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ணக்கூடாது, டிமாண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி கேட்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியிலிருந்து குணமாக வேண்டுமா, இவ்வளவு காணிக்க கூட நான் உனக்காக ஜெபிக்கிறேன் சரியாயிடும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா இயேசு என்ன சொல்றார், கூலியால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அப்போ இவை எல்லாமே என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து விடுகிறது. இவை எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து விடுகிறது. இந்த வேலைகளை எல்லாம் ஒருவன் செய்தால் அதற்கு தேவனே அவர்களுக்கு கூலி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகள் அவர்கள் விருப்பப்பட்ட அவர்களால் முடிந்ததை ஊழியக்காரருக்கு கொடுக்கலாமே தவிர, ஊழியக்காரர்கள் வந்து எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் நான் வருவேன், இவ்வளவு கொடுத்தாதான் இதை செய்வேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணா அதை செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். இதை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் இவைகளை எல்லாம் நம் தேவனிடத்திலிருந்து இலவசமாய் தான் பெற்றுக்கொண்டோம். அவரும் இதை இலவசமா தான் கொடுக்க சொல்லி சொல்றாரு. இதை தவிர வேற எதையும் இலவசமா கொடுக்க சொல்லி தேவன் சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது இலவசமாய் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். இதை இலவசமாய் கொடுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுக்காக தர்மம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. தர்மம் வேற, இலவசம்ன்றது வேற. தர்மம் இயலாதவர்களுக்கு கொடுப்பதுதான் தர்மம். ஆனா இலவசம்ன்றது அப்படி கிடையாது. இப்ப நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் சொன்னா, இப்ப 3 சட்டை வாங்கினா 1 சட்டை ஃப்ரீ, 1 சட்டை இலவசம், 2 புடவை வாங்கினா 1 புடவை இலவசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் அவங்களால முடியும், அந்த சட்டையை அவங்களால வாங்க முடியும், வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா இன்னொரு சட்டை வாங்க போறாங்க இல்லையா. 3 சட்டை வாங்க முடிஞ்சு அவங்களால 1 சட்டை எக்ஸ்ட்ராவா வாங்க முடியாதா? முடியும், அவங்களால வாங்க முடியும்ன்ற போது அந்த இடத்துல இலவசம் தேவையில்லை. இப்போ இதுதான் இலவசம். தர்மம்ன்றது இயலாதவர்கள், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, வயதானவர்கள், சிறியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், எதுவுமே செய்ய முடியாம இயலாமையில இருக்கிறவர்களை நாம் தூக்கி எடுத்து அவர்களுக்கு செய்வதுதான் தர்மம். அது இலவசம் என்று நம்ம சொல்லக்கூடாது. இன்னொரு இடத்துல இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கினா 1 குக்கர் இலவசம், டிவி வாங்கினா 1 அயன் பாக்ஸ் இலவசம் இப்படி சொல்லுவாங்க. 50,000-60,000 கொடுத்து டிவி வாங்க முடிஞ்ச ஒருவரால 1,000 ரூபாய் கொடுத்து அயன் பாக்ஸ் வாங்க முடியாதா? முடியும். ஏன் இதை செய்யறாங்க, இலவசமா எதுக்காக கொடுக்குறாங்க? அது உண்மையாவே நமக்கு இலவசமா கொடுக்கப்படுதா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. எப்படியும் அந்த சின்ன பொருளோட விலைய பெரிய பொருள் மேல வச்சுதான் விற்பாங்க, அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை போய் ரொம்ப ஆர்வமா வாங்குறோம். ஏன்னா அதுல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மளாம் யாரையும் மாத்தவே முடியாது, அப்படி நம்ம ஒரு இலவசத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம். இலவசமாய் கொடுக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பே இருக்காது. இயேசு சொல்றாருல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னா அது உண்மையாகவே இலவசம் தான். அதுக்கு நீங்க 1 பைசாவும் செலுத்த தேவையில்லை. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினாலே போதும். இந்த இலவசம், அந்த இலவசத்துல என்னென்னலாம் அடங்கி இருக்கு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மீட்பு, வியாதியிலிருந்து விடுதலை, ஆசீர்வாதம், பலன், நித்திய ஜீவன், நன்மைகள், வெற்றி, ஆரோக்கியம், இப்படி எல்லாமே நமக்கு, எல்லா நன்மையுமே நமக்கு இலவசம் தான். நாம இதற்கு எந்த பணமும் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எவ்வளவு பணம் வேணும் வச்சிருந்து இந்த பணத்தெல்லாம் வச்சு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து உண்மையாவே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கறான் இல்லையா, ஐஸ்வர்யவான்.
நான் வந்து நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது என்று. இந்த பணத்தெல்லாம் வச்சு, உன்னோட ஐஸ்வர்யத்தை வச்சு, உன்னோட நற்கிரியைகளை வச்சு நீ ரட்சிப்பை வாங்கவே முடியாது. நீ என்ன பண்ணால் உம்மால் ரட்சிப்பை வாங்க முடியும்? கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கிறிஸ்து ஏற்கனவே விலைக்கிரயத்தை செலுத்திவிட்டார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே விலைக்கிரயமாய் நமக்காக செலுத்தி எல்லா நன்மைகளையும் நமக்கு இலவசமாய் பெற்று தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே விலைக்கிரயமாய் செலுத்தியிருக்கிறார். அந்த ரத்தத்திற்கு, பரிசுத்த ரத்தத்திற்கு யாராலையும் விலையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மை காத்திருக்கிறார், நமக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, இதை எப்படிங்க நாங்கள் மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுப்பது? அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்வதன் மூலம் நீங்கள் இலவசமாய் கொடுக்கலாம். இந்த உலகத்திலே ரட்சிப்பை தவிர வேற எதுவுமே இலவசம் கிடையாது. அப்படியே இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதுல ஒரு பிரயோஜனமே இருக்காது. உலகத்துல ரட்சிப்பு மட்டும்தான் முற்றிலுமாக இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய அன்பினாலே, கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினாலே இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர்.